ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சந்திரன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எப்சானோட இந்த L110, L210, L300, L350, L355, ஓகேவா? இந்த மாடல் டூல் தான். இது வந்து எப்படி ரீசெட் பண்ணுறது, இந்த டூலை எக்ஸ்போர்ட் பண்ணி எப்படி வந்து நம்ம ரெட் லைட் வரைகிற பிங்காகிற யாரை வந்து கிளியர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆன்டிவைரஸ் என்ன இருக்கான்னு பாருங்கள். இருந்துன்னா ஆன்டிவைரஸ் வந்து டிசேபிள் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணினா டிசேபிள் பார்ட்டிஷன் கொடுத்துருங்க. ஆன்டிவைரஸ் எந்த ஆன்டிவைரஸ் இருந்தாலும் ஃபஸ்ட்டு டிசேபிள் பண்ணிடணும். ஓகேங்களா? அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் பட்டன் அழுத்தி டிஃபைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு டச் பண்ணிங்கன்னா, டிஎஃப்னு போட்டிங்கன்னா வரும், விண்டோஸ் டிஃபைண்டர் செட்டிங்ஸ்னு அப்படி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ரியல் டைம் பார்ட்டிஷனு அது ஆனில் இருந்தால் ஆஃப் பண்ணிவிடுங்க. க்ளோடு பார்ட்டிஷன் வந்து ஆன்லேருந்து ஆஃப் பண்ணிடுங்க. இது மூணுத்தையுமே ஆனில் இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடணும். ஓகேங்களா? ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன்டிவைரஸும் ஆஃப் பண்ணிடுச்சு, அதுவும் ஆஃப் பண்ணிடுச்சு. இப்போ ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் ஃபைல் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. பாஸ்வேர்டு வந்து தமிழ்ச்சான் நட்டு L110. ஓகேங்களா? இதை டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபைல் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் ஃப்ரம் கிராக்னுங்களா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா அந்தமாரி ஓப்பன் ஆகிடும் லிங்க்கு. இதில் வந்து செலக்ட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு மாடல் நேம், ப்ரிண்டரோட மாடல் நேம் என்னன்றதை செக் பண்ணுங்கள். L110, L210, அடுத்தது L300, L350, L355. ஓகேவா? 2, 4 இந்த 5 மாடலை வந்து இதில் ரீசெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்ன மாடலோ உங்கள் ப்ரிண்ட்ரு அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உங்கள் போர்ட்டுன்னு எடுத்து ப்ரிண்ட்ரு இதில் சிஸ்டத்தில் கனெக்டில் இருந்தால் கீழே என்ன மாடலோ உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா? இப்போ L300 இருந்ததுன்னா அந்த மாடல் காட்டும். என்கிட்ட எதுவும் இல்லை ப்ரிண்ட்ரு, அதனால் உங்களுக்கு டெமோ தான் காட்டுற மாதிரி தான் ஆப்ஷன்னு. நீங்கள் அதில் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி போயிட்டு சாரி மேனேஜரில் கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதில் கொடுக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறது, ப்ரிண்ட்ரு வரலையே அப்படின்னா டிரைவர் வந்து இன்ஸ்டால் பண்ணிடணும். இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டிரைவரில் ஒரு சின்ன இது பண்ணியிருக்கணும், அது எப்படின்னு செட்டிங்ஸில் போயிட்டு பண்ணுறேன்னு பாருங்கள். கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு வியூ டிவைஸ் அண்ட் ப்ரிண்டர்ன்னு கொடுங்க. இதில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ப்ரிண்ட்ரு வந்து இதில் காட்டும். ஓகேங்களா? அது என்ன ப்ரிண்ட்ரோ அதில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ என்ன ப்ரிண்ட்ரோ அந்த ப்ரிண்ட்ரு மேலே கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி செட் டிஃபால்ட் ப்ரிண்டர் அப்படின்றத கொடுங்க. ஓகேங்களா? அப்படி டிரைவர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேருந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆன்லைன் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத வீடியோ நேர்மையாக போட்டிருக்கேன். அப்படி இல்லைனா ஒன்றும் பெருசாக இல்லை, கூகுளில் போய் சர்ச் பண்ணிவிட்டு என்ன ப்ரிண்ட்ரு மாடலோ அதை கொடுத்து டிரைவர்னு கொடுத்தீங்கன்னா வரும். ஓகேங்களா? வேறு எதுவும் கிடையாது. நம்ம இப்போ ப்ரிண்ட்ரு இல்லையான்ட்ட நான் உங்களுக்கு டெமோ தான் காட்டுறேன். இதில் ரைட் கிளிக் பண்ணி அந்த ப்ரிண்டர் நேம் இருக்குன்னா அந்த ப்ரிண்டர் ரைட் கிளிக் பண்ணி டிஃபால்ட் கொடுத்துட்டு இப்போ வந்து போர்ட்டில் செலக்ட் பண்ணி அந்த ப்ரிண்டர் மாடல் வரும், அதை வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு பர்டிகுலர் அட்ஜஸ்ட்மெண்ட் மோடுகளை அதை வந்து கொடுங்க. இதை கொடுத்தீங்கன்னா இதில் வேஸ்ட் இங்க் பேட் கவுண்டர் அப்படின்றது ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மெயின் பேட் கவுண்டர் கொடுத்து செக் கொடுங்க. ஓகேங்களா? ஒரு சில இதில் நீங்கள் வந்து இந்தமாரி கம்யூனிகேஷன் ஏர் வரும். ஓகேங்களா? இது வந்து டிரைவரில் வந்து நீங்கள் எங்கே செட் பண்ணலாம்னு அர்த்தம். ப்ரிண்ட்ரு ஒரு டைம் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பியும் இன்செர்ட் பண்ணி டிரைவரை வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? கிளிக் பண்ணி டிரைவரை செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு திரும்பி அப்புறமா அதை உள்ளே போயிட்டு கொடுங்க. ஓகேங்களா? இந்த டிரைவரில் ஒவ்வொங்கியாக நீங்கள் பண்ணலை அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன் ஏர் வரும். ஓகேங்களா? எந்த ஏரரும் வரல அப்படின்னு சொல்லிட்டுனா திரும்பி கிளிக் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி மீனிங் பேட் கவுண்டர் கொடுத்து ஃபஸ்ட்டு செக்கு, அடுத்து ரெண்டாவது இன்டெலிஜென்ட் கொடுத்தீங்கன்னா ஆஃப் பண்ணி கேட்கும் ப்ரிண்ட்ரு, எஸ் கொடுத்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி ஓகே க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரிண்ட்டரை வந்து ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கணும். அது எப்படி செக் பண்ணால், கிளிக் பண்ணி டிரைவர் காட்டும், அதில் ரைட் கிளிக் பண்ணி ப்ரிண்டர் செட்டிங்ஸ் அப்படின்றத கொடுங்க. ப்ரிண்டர் செட்டிங்ஸ்னு கொடுத்தீங்கன்னா இந்தமாரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து மெயின்டெனன்ஸ்ன்றதில் கிளிக் பண்ணி எப்சான் ஸ்டேட்டஸ் மானிட்டர்ன்றதை கொடுத்தீங்கன்னா என்ன ப்ரிண்டர் நீங்கள் யூஸ் பண்ணி இப்போ ரீசெட் பண்ணிக்கலாம். அந்த ப்ரிண்டரோட இது பண்ணிட்டு ஆன் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா ஸ்டேட்டஸில் ப்ரிண்டர் இஸ் த ரெடின்னு வரணும். ஓகேங்களா? ரெடின்னு வந்தால் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா?
ரெட் லைட் பிங்க் ஆகி லைஃப் எரர் வந்துச்சுன்னா லைஃப் ஸ்டாண்ட் சர்வீஸ்னு ஒன்று வரும். அந்த எரர் வந்துச்சுன்னா இதுதான் மெத்தடு. இது தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுட் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது ஒரு ஃபைல் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். இப்போ ஒரு வீடியோ இருக்குது யூடியூப்பில் அப்படின்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி வரும். இதில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, அதில் வந்து ஷோ மோர் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா கீழே இருக்க பாருங்கள் ரீசெட் லிங்க், இந்த மாதிரி தான் லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? கிளிக் பண்ணி கீழே கொடுத்தீங்கன்னா ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடும். அதோட பாஸ்வேர்டும் கீழே கொடுத்துருக்கு பாருங்கள். அப்படியே அது கீழே வாட்ஸ்அப் லிங்க்கும் இருக்குது, உங்களுக்கு என்ன டவுட்னா அந்த வாட்ஸ்அப் லிங்க்லையும் ஜாயின் பண்ணி கேட்டுக்குங்க. ஓகேங்களா? இதில் கொடுத்துட்டு ப்ரிண்டரோட சொல்யூஷன் எப்படி பண்ணணுன்னு பாருங்கள். ப்ரிண்டர் டிரைவர் ஃபஸ்ட்டு சர்வீஸ் லைஃப் வந்துன்னா இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ற ரூல் தான் இந்த 11. ஓகேங்களா? இதை தெரிஞ்சதை பார்த்தோம், நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்ஸ்.